ஹலோ மோட்டார்சைக்கிள் லவர்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவாசக்கி அவங்களுடைய என்ட்ரி லெவல் நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டரான Z125 அப்படிங்கிற இந்த ஒரு மாடல் நெக்ஸ்ட் மந்த் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறதா லான்ச்சிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைக் இந்தியாவில் லான்ச் ஆகிறதுக்கான மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா, KTMோட டியூக் 125க்கு ரைவலாக லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ KTMக்கு ரைவலாக லான்ச் பண்ணும்போது பில்டு குவாலிட்டி, இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ், ரைடிங் எர்கனாமிக்ஸ், ப்ரைஸ், இது எல்லாமே கண்டிப்பாக சூப்பராக கொடுத்தா மட்டும்தான் KTMக்கு ஒரு டைரக்ட் ரைவலாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த Z125 இது எல்லாத்தையும் வந்துட்டு காம்ப்ரமைஸ் பண்ணாமல் பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்னென்ன இந்த பைக்கில் கொடுத்துருக்காங்க, ஸ்பெசிஃபிகேஷன் என்ன இருக்குது, ப்ரைஸ் எவ்வளோ கொடுப்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு KTMோட டியூக் 125 பிடிக்குமா, இல்லாட்டி கவாசக்கியோட இந்த Z125 அப்படிங்கிற இந்த மாடல் பிடிக்குமா அப்படிங்கிறத மட்டும் வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தம்ஸ் அப், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான் எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். கவாசாக்கியை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் யோசிக்கிற விஷயம் என்னென்னா, ப்ரைஸ் அதிகமாக தாங்க இருக்குது கவாசாக்கி அப்படின்னு தான் யோசிப்போம். ஆனால் கவாசாக்கிலையும் ப்ரைஸ் கம்மியாக இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான பைக்ஸ் இருக்குது. சிங்கிள் சிலிண்டர் மோட்டார் சைக்கிள் எல்லாமே கவாசாக்கியில் ப்ரைஸ் ரொம்பவும் கம்மி தான். அதுவும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா, இந்த Z250 அப்படிங்கிற 250 செக்மெண்ட் பைக்காக இருக்கட்டும், இல்லாட்டி W175 இந்த மாதிரி மாடல் எல்லாமே ரொம்பவே கம்மியான ஒரு பைக் ப்ரைஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் இந்த Z125 $140,000 இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கவாசாக்கி. ஸோ $140,000 என்னென்ன இந்த பைக்கில் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 125cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு 4-stroke 4-valve இன்ஜின் இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 16 HP 12.3 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ HP அண்ட் டார்க் சூப்பராக இருக்குது, இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த பைக்கோட சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோர்க்கும் ரியரில் மோனோஷாக் சஸ்பென்ஷனும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுவும் டெலஸ்கோபிக் ஃபோர்க் பார்த்தீங்கன்னா 37 mm டெலஸ்கோபிக் ஃபோர்க் வந்து கொடுக்க போகிறாங்க, ரியரில் மோனோஷாக் சஸ்பென்ஷன் கொடுக்க போறாங்க. இன்டர்நேஷனல் வேரியன்ட்லயும் பாத்தீங்கன்னா டெலஸ்கோபிக் ஃபோர்க் தான் இருக்கு, கண்டிப்பா USD ஃபோர்க்ஸ் வந்து கிடையாது. சோ பிரேக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், இன்டர்நேஷனல் வேரியன்ட்ல டுவல் சேனல் ABS அவைலபிளா இருக்கு. மேபி பிரைஸை கட் ஆஃப் பண்றதுக்காக சிங்கிள் சேனல் ABS இந்தியன் வேரியன்ட்ல கொடுக்கிறதுக்கான சான்சஸும் நிறைய இருக்கு. அண்ட் இந்த Z125 பொறுத்த வரைக்கும் பெருசாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்த பில்டு குவாலிட்டி அண்ட் டிசைன் ரொம்பவும் அக்ரெசிவான ரைடிங் ஸ்டான்ஸ் இருக்குது. டிசைன் வந்து ரொம்பவே யூனிக்காக இருக்குது. அண்ட் இந்த பைக்கில் இந்த சீட்டோட லெதர் ஃபினிஷ் எல்லாமே ரொம்ப ப்ரீமியமாக இருக்கிற மாதிரி இருக்குது. கொடுக்குற பணத்தை விட அதிகமான ஒரு பெஸ்ட்டான ஒரு பொருள் தான் கொடுக்குறாங்க கவாசாக்கி அப்படிங்கிறது நம்ம பார்த்தாலே அதை வந்து ஃபீல் பண்ண முடியும். அண்ட் இந்த பைக்கில் டியூவல் சேனல் ABS கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பட் சிங்கிள் சேனல் இருந்தால் கூட ஓகே அப்படின்னு தான் சொல்லலாம். அண்ட் இந்த பைக்கில் LED ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுக்குறாங்க, LED டெயில் லாம்ப்ஸ், LED இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா செக்ஷனும் LED தான் கொடுக்க போகிறாங்க. அண்ட் இந்த பைக்கில் முக்கியமான விஷயம் ஃபியூல் டேங்க் 13 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி கிளஸ்டர் ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் வந்து கொடுக்க போகிறாங்க. இந்த ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டரில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குன்னா கண்டிப்பாக கால் கனெக்ட் அண்ட் டிஸ்கனெக்ட் பண்ண முடியும், மியூசிக் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கோட ரைடிங் எர்கனாமிக்ஸ் நல்ல அப்ரைட்டான ரைடிங் பொசிஷன் இருக்கிறதுனால ஒரு பெஸ்ட்டான 125cc மோட்டார் சைக்கிள் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியாதுங்க. 125cc நம்ம ஓட்டுறோம், 150, 200cc ஓட்டுற மாதிரியான ஃபீல் தான் இருக்கும். ஏன்னா இந்த பைக்கோட ரைடிங் எர்கனாமிக்ஸ் அப்படி தான் இருக்கு. ஸோ நீங்கள் கவாசாக்கியில் Z125 மட்டும் ஒரு மாடல் கிடையாது, Z125 Pro அப்படிங்கிற ஒரு மாடலும் இருக்கு. ஸோ இந்தியாவில் லான்ச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா Z125 அப்படிங்கிற ஒரு மாடல் தான். இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷன் தான் கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாமல் டெலஸ்கோபிக் ஃபோர்க் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா 125cc அதுவும் கவாசாக்கி ப்ளூடூத் கனெக்ஷன்லாம் கொடுக்குறது ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டெப் அப் ஸ்பிளிட் சீட் கொடுக்குறாங்க. ஸோ இதுவுமே வந்து ஒரு பெரிய விஷயம் தான். எக்ஸாஸ்ட் நோட்டுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் கவாசாக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு சாலிடான பில்டு குவாலிட்டி, நல்ல தரமான இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ், நல்ல சூப்பரான ரைடிங் எர்கனாமிக்ஸில் 125cc கவாசாக்கி Z125 அப்படிங்கிற ஒரு நியூ மாடல் கூடிய சீக்கிரம் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. அதாவது நெக்ஸ்ட் மந்த் எண்டுக்குள்ளே லான்ச் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா KTMோட டியூக் 125க்கு ரைவலாக வரப்போகுது $140,000. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தம்ஸ் அப், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான் எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் காய்ஸ்.